பிரதமர் மோடி ஜூன் 20 தேதி தமிழகம் வரவுள்ளார். சென்னை நாகர்கோயில் இடையிலான வந்தே பாரத் ரயில் சேவையை துவக்கி வைக்கிறார். அப்போது புதிய ரயில்வே திட்டங்களையும் துவக்கி வைப்பார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. 3வது முறையாக பிரதமராக பொறுப்பேற்றுள்ள மோடி முதல் முறையாக சென்னை வரவுள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்தாலியில் G7 நாடுகளின் உச்சிமாநாடு நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்க சென்ற பிரதமர் மோடி பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து பேசினார். மாநாட்டின் மற்றொரு நிகழ்வில் பங்கேற்பதற்காக வந்த கிறிஸ்துவ மத தலைவர் போப் பிரான்சிஸை மோடி சந்தித்து நலம் விசாரித்தார். G7 மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி இத்தாலி சென்றுள்ளார். அங்கு இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக்கை சந்தித்து பேசினார். இத்தாலியில் ரிஷி சுனக்கை சந்தித்து பேசியது மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்தியா இங்கிலாந்து இடையே தொழில்நுட்பம், வர்த்தகம் போன்ற துறைகளில் உள்ள உறவுகளை ஆழப்படுத்த பெரிய வாய்ப்பு உள்ளது. பாதுகாப்பு துறையில் உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் பேசினோம் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். ஆகஸ்ட் மாதம் தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மாணவிகள் போல் கல்லூரி மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலம் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்றார். மாணவ செல்வங்களை உங்கள் கல்விக்கு எந்த தடையும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது எனது பொறுப்பு. எதிலும் கவனத்தை சிதறவிடாமல், எங்கேயும் தேங்கி நின்றுவிடாமல் தொடர்ந்து படிக்க வேண்டும். தமிழக மாணவர்கள் உயர உயர பறக்க வேண்டும். இது தமிழக பள்ளிக் கல்வித்துறையின் பொற்காலம் என வரலாறு பேச வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழ் மொழியின் கலாச்சாரம், பண்பாட்டை உலக அளவில் எடுத்துச் சென்ற பெருமை பிரதமர் மோடியையே சாரும். மோடியின் ஆட்சிக் காலத்தில் இந்தியா வளர்ச்சியடைந்த தேசமாக மாறும். பிரேக்கிங் செய்திகளுக்காக மக்களிடம் தவறான செய்திகளை கொண்டு செல்ல வேண்டாம். தவறான செய்தி கொரோனாவை விட வேகமாக பரவுகிறது. தவறான தகவல்களை ஒளிபரப்பினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். தமிழகத்தின் பிரதிநிதியாக செயல்பட எனக்கு பிரதமர் மோடி வாய்ப்பு கொடுத்துள்ளார். 2047 வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா இருக்கும். அதில் பணியாற்ற எனக்கு ஒரு வாய்ப்பை மோடி அளித்துள்ளார். மத்திய அரசுக்கும் தமிழகத்திற்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுவேன். முன்னர் போல் தமிழகத்திற்கு பெரிய திட்டங்கள் கொண்டு வரப்படும் என மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறினார். தமிழகத்தில் ஆட்சி அமைந்தால்தான் பாஜகவின் நோக்கம் முழுமை பெறும். மோடி நெருப்பு போன்றவர், தவறானவர்கள் நெருங்க முடியாது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். திமுகவிற்கு கிடைத்துள்ள இந்த வெற்றி நிரந்தரமானது அல்ல. வரும் சட்டசபை தேர்தலில் கோவை மாவட்டத்தில் உள்ள 6 தொகுதிகளிலும் பாஜக வெற்றி பெறும் என தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறினார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பாஜக மூத்த தலைவர் தமிழிசையை அவரது வீட்டுக்கு சென்று சந்தித்து பேசினார். தமிழகத்தில் தாமரை நிச்சயம் மலரும் என்பதை உறுதியுடன் கூறி அதற்காக கடினமாக உழைத்தவர் தமிழிசை. அவரின் அரசியல் அனுபவமும் ஆலோசனைகளும் கட்சியின் வளர்ச்சிக்கான உத்வேகத்தை தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கிறது. அவரை சந்தித்து பேசியதில் மகிழ்ச்சி என அண்ணாமலை கூறியுள்ளார். திருச்சியில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் SRM ஹோட்டலை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக மூடும் முயற்சியில் திமுக அரசு ஈடுபட்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆட்சி அதிகார திமிரில் அரசியல் காரணங்களுக்காக மற்றவர்களை பழி வாங்குவது திமுகவுக்கு வழக்கமானது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு கூட்டணிக்கு வரவில்லை என்பதற்காக தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மண்டபத்தை இடித்து திமுக பழி தீர்த்து கொண்டது என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து 2 முறை மின்கட்டணம் உயர்த்தப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 3வது முறையாக மின்கட்டணம் உயர்த்தப்படும் என சொல்லப்படுகிறது. இந்த புதிய மின்சார கட்டணம் நடைமுறைக்கு வந்தால் இப்போது 4.60 ரூபாய் இருக்கும் ஒரு யூனிட் மின்சார கட்டணம் இனிமேல் 4.83 ரூபாய் உயரும். வீடுகள் மட்டுமின்றி நிறுவனங்களுக்கும் கிட்டத்தட்ட 5% வரை மின்கட்டணம் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் முதல் நாளான இன்று வெளிமாவட்டங்களைச் சேர்ந்த 5 சுயேட்சை வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்துள்ளனர். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக போட்டியிடும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெற அனைவரும் இணைந்து பாடுபடுவோம், வெற்றி பெறுவோம் என்றும் கூறியுள்ளார். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக டாக்டர் அபிநயா பொன்னிவளவன் என்பவரை அறிவித்திருக்கிறார் சீமான். சமீபத்தில் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் தருமபுரி தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிட்டவர் தான் டாக்டர் அபிநயா. ஆதார் தகவல்களை கட்டணமின்றி புதுப்பிக்க செப்டம்பர் 14 வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஆதார் தொடர்பான மோசடிகளை தடுக்க 10 ஆண்டுகளாக ஆதார் வைத்திருப்பவர்களை சமீபத்திய விவரங்களை புதுப்பிக்குமாறு இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் வலியுறுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் உள்ள ஹிந்து கோவில்கள் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளன. திமுக அரசுக்கு தெம்பும் திராணியும் இருந்தால் அதேபோல் முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவர்களின் கோவில்களை அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் கொண்டுவர வேண்டும். திமுக அரசு ஹிந்துக்களுக்கு எதிராகவே செயல்பட்டு வருகிறது. தேர்தல் நேரத்தில் மட்டும் ஹிந்து கோவில்களை சுற்றி சுற்றி வருகின்றனர் என மன்னார்குடி ஸ்ரீ 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 செந்தில் நகர சம்பத்குமார் ராமானுஜஜியர் கூறினார்.
மத்தியில் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்துள்ள நிலையில் பாஜகவும் ஆர்எஸ்எஸ் அமைப்பும் கேரளாவில் ஆலோசனை நடத்த முடிவு செய்துள்ளன. ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 2 வரை நடக்கும் இக்கூட்டத்தில் லோக்சபா தேர்தல் முடிவு குறித்து ஆலோசிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே ராமரத அயோத்தி யாத்திரை தரிசன நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆர்எஸ்எஸ் தேசிய செயற்குழு உறுப்பினர் இந்திரேஷ்குமார் பாரதிய ஜனதாவை மறைமுகமாக சாடினார். ராமரை வணங்கிய கட்சிக்கு படிப்படியாக ஆணவம் வந்தது. அதனால் அதனுடைய வெற்றியை 241 ராமர் தடுத்து விட்டார். ராமரால் தான் அந்த கட்சி இப்போது தனிப்பெரும் கட்சியாக உள்ளது. போக்சோ வழக்கில் முன்னாள் முதல்வர் எடியூரப்பாவை வரும் 17 தேதி வரை கைது செய்ய தடை விதித்து கர்நாடக ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. அதே நேரத்தில் 17 தேதி அவர் கண்டிப்பாக விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்ததாக கூறப்படும் காலகட்டத்தில் பணியாற்றிய வங்கி அதிகாரிகளின் விவரங்களை வழங்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. திருப்பத்தூர் சாமநகர் பகுதியில் உள்ள ஒரு கார் ஷெட்டில் சிறுத்தை புகுந்தது. வீட்டிற்கு அருகில் 5 பேர் இருந்தனர். அவர்கள் உடனடியாக பழுதாகியிருந்த ஒரு காரில் சென்று கதவை மூடிக்கொண்டனர். சுமார் 5 மணி நேரத்திற்கு பிறகு காவல்துறையினர் வனத்துறையினரும் காரில் இருந்தவர்களை பத்திரமாக மீட்டனர். திருப்பதி கோவிந்தராஜசுவாமி கோயிலில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் கோவிந்தராஜசுவாமி உற்சவ மூர்த்திகளுக்கு பால், தயிர், தேன், இளநீர், மஞ்சள், சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அர்ச்சகர்களின் வேத மந்திரங்கள் மற்றும் மங்கள வார்த்தையை மத்தியில் புஷ்பயாக்கம் நடைபெற்றது. இதில் மல்லி, கனகாம்பரம், சாமந்தி, சம்பங்கி, ரோஜா, அல்லி உள்ளிட்ட 12 வகையான பூக்கள், துளசி, மருவம், தவனம், வில்வம், பன்னீர் கிளையென மொத்தம் 3 டன் சேர்த்து அர்ச்சனை செய்யப்பட்டது. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மக்களவை மற்றும் ராஜ்யசபை உறுப்பினர்களுடன் கட்சித் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி தாடைப்பள்ளியில் உள்ள தனது முகாம் அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தினார். மாநிலம் மற்றும் நாட்டின் நலன்களை மனதில் கொண்டு அதற்கேற்ப மக்களவை மாநிலங்களவையில் ஆதரவு வழங்கப்படும் என ஜெகன்மோகன் தெரிவித்தார். கோவை வெள்ளியங்கிரி மலைக்கோயில் அடிவாரத்தில் அன்னதான பொருள் வைக்கும் ரூம்குள்ள காட்டு யானை ஒன்று புகுந்தது. உள்ளே இருந்த அரிசி பருப்புகளை ருசி பார்த்து 3 மணி நேரம் வெளியே வராம போக்கு காட்டியது. வனத்துறை வாழைப்பழத்தை கொட்டி வெளியே வர வைத்தார்கள். திருச்சி மண்ணச்சநல்லூர் அருகே ரெட்டை வாய்க்கால் பகுதியில் சுமார் 80 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 45,000 லிட்டர் ஸ்பிரிட் ஏற்றி வந்த டேங்கர் லாரி பள்ளத்தில் கவிழ்த்தது. அதிர்ஷ்டவசமாக ஓட்டுநர் உயிர் தப்பினார். மண்ணச்சநல்லூர் போலீசார் விசாரிக்கின்றனர். குஜராத்தில் நடந்த நீட் தேர்வில் நடந்த முறைகேடு தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே நீட் தேர்வில் முறைகேடு செய்ததாக பீகாரில் 13 பேர், ராஜஸ்தானில் 4 பேர், டெல்லியில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உக்ரைனுக்கு ரஷ்ய அதிபர் புதின் 2 கண்டிஷன் விதித்தார். ஆக்கிரமிக்கப்பட்ட ரஷ்யாவின் 4 பிராந்தியங்களில் இருந்து உக்ரைன் படைகளை திரும்பப் பெற வேண்டும். நேட்டோவில் சேருவதற்கான திட்டத்தை கைவிட வேண்டும். இதை செய்தால் போரை கைவிட்டு பேச்சுவார்த்தை வர தயார் என புதின் கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் கான்பூர் மாநகராட்சி ஆய்வுக் கூட்டத்தின் போது அதிகாரி மீது கோப்புகளை பெண்மேயர் வீசியறிந்த சம்பவம் நடந்துள்ளது. நகரில் பாதாள சாக்கடை திட்டப்பணிகள் தொடர்பாக அதிகாரிகள் சரிவர நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக ஆய்வு நடந்த கூட்டத்தின் போது புகார் கூறப்பட்டது. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் ரூபாய் 83 லட்சம் ரொக்கம், 2 கிலோ 827 கிராம் தங்கம், 2 கிலோ 759 கிராம் வெள்ளி பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தினர். கேரளாவில் இருந்து சேலம் வழியாக தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களுக்கு சந்தனக்கட்டைகள் கடத்தப்படுவதாக தகவல் வந்தது. புதுச்சேரியில் 6 டன் எடை கொண்ட சந்தனக்கட்டை, சந்தன துகள்களை தமிழக வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்பட்ட தேர்வுகளில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் பயிற்சி பிரிவில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பணிபுரிய 18 விடுதி கண்காணிப்பாளர், உடற்பயிற்சி அலுவலர் பணியிடங்களுக்கு மற்றும் கருணை அடிப்படையில் 20 என மொத்தம் 20 நபர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். பணி நியமன ஆணைகளை சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் வழங்கினார். ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டத்தில் உள்ள சீதானப்பள்ளி கிராமம் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த மினி லாரி ஒன்று மற்றொரு வாகனத்தை முந்தி செல்ல முயன்றபோது எதிரே வந்த கண்டெய்னர் லாரியுடன் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 2 லாரிகளின் டிரைவர்கள் மற்றும் மினி லாரியில் பயணம் செய்தவர்கள் என மொத்தம் 5 பேர் சம்பவ இடத்திலேயே இறந்தனர்.